விஜயோட அரசியல் என்றி தொடர்பான பேட்டி ஒன்றுல இயக்குனர் வெற்றிமாறன் பெரியார் அம்பேத்கர் காமராசருக்கு பிறகு அண்ணாவையும் சேர்த்து படிக்கணும்னு அவர் சொன்ன வார்த்தை. அண்ணாவை ஏன் படிக்கணும்? அக்ரகாரத்துக்கும் ஆண்ட பரம்பரைக்கும் இடையில சிக்கி தவிச்ச அடித்தட்டு மக்களுக்காக என்ன செஞ்சாரு அறிஞர் அண்ணா? மொழிக்காகவும் இனத்துக்காகவும் அரசியல் கட்சி தொடங்குறேங்கிற பேர்ல ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்தது என்ன? ஒருத்தர் மரணத்துக்கு பிறகும் அவரோட குரலும் அவர் வகுத்து கொடுத்த கொள்கையும் இன்ன வரைக்கும் எதிரிகளுக்கு பயத்தை கொடுத்ததுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தை கூட சொல்லும் அவரோட பேரு அண்ணாதுரை அப்படின்னு. ஆரம்பிக்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். நம்மளோட வாழ்க்கையில் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உலகத்துக்கு நம்மளை அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்மளும் வாழ்கிறோம். நாலு பேர் கடைசியில் நம்மளை தூக்கி கொண்டு போய் குழியில் இறக்குறாங்க, இல்லாட்டி எரிச்சிடுறாங்க. அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருது. நம்மளுடைய இறுதி ஊர்வலத்தில் நமக்காக எத்தனை பேர் கண்ணீர் சிந்தியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதை பார்க்க நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம வாழ்ந்தோம்ல ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் நம்முடைய இறுதி ஊர்வலத்தில் நீ யாருக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கியோ அவங்கெல்லாம் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தில் 1.5 கோடி மக்கள் கலந்துக்கிட்டாங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். இன்ன வரைக்கும் ஒரு மனிதனுடைய இறுதி ஊர்வலத்தில் அவருக்காக வந்து நின்று கண்ணீர் சிந்தினவங்க 1.5 கோடி பேர் அப்படிங்கிற அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் வேற யாராலையும் மாற்றி காமிக்க முடியல. அவர் செத்து போயிட்டாரு, இனிமே அவர் நமக்கானவர் கிடையாது அப்படின்னு மக்கள் ஒதுங்கி போகல. ஆனா அவர் வாழ்ந்தப்போ இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அனுபவத்தை வாங்கிக்கிட்டாங்களே மக்கள். அவங்க எல்லாரும் அவருடைய இறுதி ஊர்வலத்துல தன்னுடைய பிள்ளையா, தன்னுடைய தகப்பனா, தன்னுடைய தாயா, தன்னுடைய மகனா நினைச்சதுனாலதான் அவ்வளவு பேர் வந்து அந்த ஊர்வலத்துல கலந்துக்கிறாங்க. இது ஒண்ணு போதாதா அண்ணாவை படிக்கிறதுக்கு? இது ஒன்று போதாதா அண்ணாவினுடைய பெருமையை சொல்கிறதுக்கு? இது ஒன்று போதாதா அண்ணா அப்படிங்கிறவர் நமக்கான தலைவனாக இருக்கிறதுக்கு? நம்முடைய இந்த பதிவுக்கான காரணம் அப்படிங்கிறது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள். அண்ணாவை போய் படிங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு அவர் சொன்ன அறிவுரை. அண்ணாவை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து தொடங்குது நம்முடைய பதிவு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விடயங்கள்லையுமே அண்ணாவினுடைய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் நம்ம ஊரில் இருந்து வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னு வைங்க, அந்த வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களில் ஒருத்தர் உங்களை பார்த்து நீங்கள் எந்த ஊருக்காரரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். குறிப்பிட்டு இந்த ஊர் அந்த ஊருன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம போனது வெளி மாநிலம், நான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையவே வாங்கி கொடுத்ததே அண்ணா தானங்க. சென்னை மாகாணம் அப்படிங்கிற இருந்த ஒரு விடயத்தை தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே அண்ணா தானே. அவர் வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம். தாய்மொழியை நேசிக்கிறதுனால தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும், திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை ஆங்கிலேயர்கள் நமக்கு கொடுக்க மறுத்ததன் விளைவா நாடு அப்படிங்கிறது என்னுடைய மாநிலத்தில் ஒவ்வொருத்தனும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தாய்மொழியையும் அந்த நாட்டையும் நேசித்து தமிழ்நாடுன்னு வச்சாரு பாருங்க. அந்த இடத்துல நிற்கிறாருங்க அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணாவினுடைய பெயரை உச்சரிக்கும் போதே இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு நிச்சயமாக இருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை முத முதல்ல எழுப்பினவர் பெரியார். ஈவேரா ராமசாமி அவர்கள் எழுப்பிய அந்த குரல் ஆங்கிலேயர்கள் காதில் ஒழிச்சுது. அவங்க கடைசி வரைக்கும் திராவிட நாடு அப்படிங்கிறத இந்த 4 மாநிலங்கள் ஒருங்கிணைச்சு கொடுக்கல. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. ஏன் திராவிட நாடு கோரிக்கையை பெரியார் வச்சாருங்கிற கேள்வியும் இருக்கு. கிருஷ்ணா நதிநீர், முல்லை பெரியாறு, காவிரி, இந்த மூணுமே இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் பிரச்சனைக்குரிய விஷயம். இதை அன்னைக்கே யோசித்த அந்த முற்போக்கான மனிதனுடைய பேர் தான் பெரியார். அவர் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை அன்னைக்கு வச்சாரு. அது கடைசி வரைக்கும் நிறைவேறாத ஒரு கனவாக இருந்தது.
அதனால தான் தனக்குன்னு ஒரு நாடு வேணுங்கிறதுக்காக இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சு அழகு பார்த்தாரு தலைவனுடைய தொண்டனா சிறந்த நமக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா. இன்னொரு விஷயம், அண்ணா எந்த கொள்கையை தூக்கி போட்டாரு அப்படிங்கிற ஒரு விடயமும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. பெரியாருடைய தொண்டன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம அறிமுகப்படுத்தினாலும் சில கொள்கைகள்ல இருந்து முரண்பட்டவரா இருந்தாரு பெரியார்கிட்ட இருந்து அண்ணா. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 16வது அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசு. எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரியான ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதிகள்கிட்ட இருந்து இந்தியா அப்படிங்கிற நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக அன்றைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது தான் இந்த 16வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இந்த சட்டத்தை திருத்தினதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறார். அந்த பொதுக்குழுவில் முக்கியமான நபர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. எனக்கு தெரிந்து நினைவில் இருந்து June 6, 7, 8 நினைக்கிறேன், அந்த நேரத்தில் 1963 அந்த கூட்டம் கூடுது. அதில் எதற்காக திராவிட நாடு அப்படிங்கிற வார்த்தையை கடந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி நம்ம இந்தியாவில் ஒரு மாநிலம்தான் அப்படிங்கிறத பெரியார்கிட்ட இருந்து அந்த கொள்கையிலேருந்து மாறுபட்டு ஒரு விடயத்தை அவர் ஏன் பதிவு செய்கிறாரு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட பல பேருரைகள் மூலமா அவர் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் தொகுத்த கலைஞர் எழுதின வார்த்தைகள் தான் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அது ஒரு நூலாகவே பிரசுரிக்கப்பட்டது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கி படிங்க. அப்படியே இன்னொரு பக்கம், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வாத்தியாராக வாழ்ந்தார். இன்ன வரைக்கும் அவர் நமக்கு போதிச்சுக்கிட்டு தான் இருந்தார். நிஜமாகவே அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், பச்சையப்பன் கல்லூரியினுடைய மாணவர். அவருக்கு வாய்த்த வாத்தியார்களும் அருமையான வாத்தியார்களாக இருந்ததுனால தான் அவர் ஒரு பேரறிஞராக மாறுவதற்கு பச்சையப்பன் கல்லூரி அடித்தளமிட்டது. சொந்த ஊர்லேயே குப்பை கொட்டினோம் அப்படின்னா நம்ம பெரியாளாக முடியாதுன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருந்து சென்னை பக்கம் வந்தவர் தான் அறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் நீதி கட்சியில் சேர்ந்து பெரியாரோட அறிமுகமாகி அவர் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுவாசித்ததுனால பகுத்தறிவு பாதையில் பயணிக்கப்பட்டு உள்ளூர ஏகப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை சுமந்து கொண்டு அவர் ஒரு வார்த்தை உதிக்கிறாரு அப்படின்னா அந்த வார்த்தை அடுத்த நாளுக்கான பேப்பரோட ஹெட்லைன். இதுதான் அண்ணா. சுருக்கமாக சொல்ல போனோம்னா அண்ணா பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரியாருடைய வசனங்களும் வார்த்தைகளும் பெரியாருடைய மனசில் நினைக்கிறத அண்ணா இங்கே செயல்படுத்திக்கிட்டு இருப்பாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. காலத்துக்கு ஏற்றாத போரி நம்முடைய தத்துவங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும்டா தம்பி அப்படின்னு அண்ணா அடிக்கடி சொல்லுவார். இதுவும் பெரியார் சொல்லி கொடுத்தது தான். ஏன் அப்படின்னா பெரியார் சொல்லுவார், மீட்டிங்கில் உக்காந்துருக்கும் போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருக்காக தான் பேசுவார், ஆனால் அவனையே திட்டி பேசுவார். இதெல்லாம் சரியே, நீ ஒரு முட்டாப்பேடா அப்படிம்பார். திருப்பி தக்காளியை வச்சும் செருப்பை வச்சும் எரியும் போது என் தமிழனுக்கு கோபம் வருதுடான்னு சொல்லி எரியிற செருப்பை தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு ஒத்த செருப்பை வச்சு மட்டும் எரியறியடா, இன்னொரு செருப்பையும் சேர்த்து எரிடா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வாழ்ந்த மண் தான் இந்த தமிழ் மண். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அந்த தலைவனை பார்த்து வளர்ந்ததுனால தானோ என்னவோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பெரியார் ஆசைப்பட்டார். அந்த வகையில் பெரியாருடைய கொள்கைகளையும் மாற்றினவர் தான் அண்ணா. பெரியார் தீக்கால இருக்கக்கூடிய எல்லாருமே கருப்பு சட்டை அணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னப்போ அண்ணா பங்கேற்ற மேடைகள் எல்லாத்துலேயுமே அவர் வெள்ளச்சட்டையை தான் போட்டுட்டு உக்காந்துருந்தார் இல்லையா. அப்போது பெரியார் பின்னாடி இருந்த ஆட்கள் எல்லாம் பெரியாளுக்கு தான். ஆனால் இங்கே இந்த பக்கம் அண்ணா வகுத்த கொள்கை வழியமாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கலைஞரும் பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்ட பெருந்தலைவர்கள் எல்லாருமே அண்ணாவின் பக்கம் நின்றாங்க. குறிப்பாக பெரியாருடைய கொள்கை கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்ணாவினுடைய கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு. பெரியார் வந்து கடவுளை மறுத்தார், ஆனால் அண்ணா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். கட்சி அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் உதிர்த்த வார்த்தை என்ன தெரியுமா, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், தேங்காயையும் உடைக்க மாட்டேன்.
இப்படி அவர் சொன்ன வார்த்தையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அவர் உதிர்த்தது வார்த்தையின் மூலியமா சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாமே இன்னைக்கும் டிஎம்கேட்டையும் ஏடிஎம்கேட்டையும் மட்டும்தான் இருக்கு. வேற யாரும் அதை அவதரிச்சுட்டு போக முடியாது. அவர் 1950களில் உதித்த வார்த்தைகளும் 1960களில் உதித்த வார்த்தைகளும் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன, அவர் ஒரு வாத்தியார். நம்ம வாத்தியாரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 1949 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் திராவிட நாடு கிடைக்கல அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் எது, திமுக. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவா 1957 மக்களோட மனசுல இருந்து இடம் பிடிச்ச அண்ணா 1962 தோத்து போறார். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மூலியமா மாநிலங்களவையில் போய் உக்காந்து அவர் உதிர்த்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா, இன்ன வரைக்கும் பார்லிமெண்ட்டை அறளக்கூடிய ஒரு வார்த்தை, மிரண்டு போய் நிற்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஐ பிலாங் டு த திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அங்கே இன்ன வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. நம்மளை பார்த்து மாநிலங்களவையும் மக்களவையும் நம்ம தமிழை ஒருத்தர் நடந்து போகிறாங்க அப்படின்னா இவன் அறிவாளி அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, நம்புகிறாங்கல்ல, நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறாங்கல்ல, காமராசர் கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்காருல்ல, அம்பேத்கருடைய லா வந்து அங்கே பெரிய அளவில் பேசப்பட்டது மாதிரி பெரியாருடைய கருத்துக்களை சீர்திருத்த கருத்துக்களை தனதாக்கி அதை அரசியல் மேடைகளில் பேசி மக்களோட மனசில் இடம் பிடிச்சி அதுலேருந்து ஒரு தலைவனாகி அங்கே போய் நின்றுக்கிட்டு ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அந்த அவர் சொன்ன வார்த்தையை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமான வார்த்தைகள், அவர் உதித்த வார்த்தைகள் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அவர் எதையும் தாங்கும் இதயம்ங்கிறதுனால தான் அவருடைய கல்லறையில் கூட எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாங்க. அண்ணா ஏன் இந்திய வேணார்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாருமே மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணா மட்டும் இருமொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அதையே ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் அவர் ஏன் வழிவகுத்து கொடுத்தார் அப்படின்னா, நீ இங்கிலீஷ் பேச தெரிஞ்சது அப்படின்னா யூஎஸில் போய் வேலை பார்க்கலாம், ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா பீகார்லேருந்து சென்னையில் வந்து ஒரு கட்டட தொழிலாளாண்டா நீ வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் உதித்த வார்த்தைகள். இருமொழி கொள்கை ஏன் அப்படிங்கிறது தேவை, இங்கிலீஷ் படித்தா யூஎஸ் போவ, ஹிந்தி தெரிஞ்சா பீகார்லேருந்து சென்னையில் வந்து கட்டட வேலை வாப்படா அப்படிங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அண்ணா. அதனால தான் தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் இருமொழி கொள்கை அப்படிங்கிற வார்த்தை மட்டும் நிலச்சி நிற்கிது. ஒரு அரசியல்வாதியா ஒரு பொருளாதார மேதையா தன்னை உலகத்துக்கு அவர் எப்படியெல்லாம் காமிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே 100 புத்தகம் படித்து அதிலிருந்து 2 வார்த்தைகள் மட்டும் மக்களுக்காக எடுத்து வைப்பார். 100 புத்தகம் படித்து அதிலிருந்து சுருக்கி 2 வார்த்தையை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும்போது என்னுடைய ஒன் ஆஃப் த குரு அப்படின்னு சொன்னோம், மிஸ்டர் தங்கராஜ் அப்படிங்கிற மரியாதைக்குரிய நபர், கோட் பீட் பார்த்துருக்கு. அப்படி கோட் பீட் பார்க்கும்போது அவருடைய ஒரு தீர்ப்பு வந்து 100 பக்கத்துக்கு தீர்ப்பு வந்து நிற்கிது அப்படின்னா அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒட்டு மொத்தமாக வந்து 7-10 லைனுக்குள்ளே தான் அந்த நியூஸையே கொடுக்கணும் அப்படின்னா அதை திறம்பட செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த ஒரு நபராக மிஸ்டர் தங்கராஜ் அவர் வந்து இருப்பார். நான் நேரடியாக பார்த்த வகையில் அவர்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் ஒரு வார்த்தைகளை சுருக்கி பேசுகிறதுக்கும் ஒரு சின்ன வார்த்தையை 15-20 நிமிடங்களுக்கு நீட்டிச்சு பேசுகிறதுக்கும் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பல புத்தகங்கள் படித்து அதில் ஒற்றை வரி மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொருளாதார மேதை பொருளாதாரத்தை பற்றி பாமரனுக்கும் புரியக்கூடிய வகையில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, வரி விடயத்தில் நேரடியான வரி அப்படிங்கிறது கொசு மாதிரி, மறைமுக வரிங்கிறது மூட்டைப்பூச்சி மாதிரி. மூட்டைப்பூச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும், கொசு என்ன செய்யும் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும். அப்போது படிக்காத பாமரன் கூட தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் வரியை பற்றி நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒற்றை வரி இதுதான் அப்படிங்கிறதுக்கும் எத்தனையோ புத்தகங்கள் படித்து அதிலிருந்து
மக்களுக்கான வாழ்விகளோடு தொடர்பு படுத்தி ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார மேதை அறிஞர் அண்ணா தான். ஸோ அண்ணாவை ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். 1967 தமிழ்நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள், இந்தியாவுக்கே மிகவும் முக்கியமான நாள். சுயாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் மாதிரியான தேசிய கட்சிகள் ஆட்சி பண்ணிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் சுயாட்சிக்கா, மாநில சுயாட்சி, ஒரு மாநில கட்சி ஆட்சி பீடத்தில் அமர்ந்த நாள் அது. திமுக அப்படிங்கிற கட்சி ஆட்சி பீடத்தில் போய் உட்காருது. 700 நாட்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பொன்னான நாட்கள், 2 ஆண்டுகால ஆட்சி, அது இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி படைச்சிக்கிட்டு இருக்கு. எவன் ஒருத்த இந்த கொள்கையையும் கோட்பாட்டுகளையும், அண்ணா வகுத்த கொள்கையையும் கோட்பாட்டையும் மாற்றணும்னு நினைக்கிறானோ, மாற்ற முடியாதோ, சொந்த கட்சிக்காரனே அவர் வகுத்த கொள்கையையும் கோட்பாடையும் மாற்ற முடியாமல் தவிக்கிறான்ல, அதுக்கு பயப்படுறான்ல, அப்போ இங்கே ஆட்சி பண்ணுறது யார்? அறிஞர் அண்ணா. இன்னைக்கு கலைஞர் ஆட்சி பண்ணியிருக்கலாம், முக ஸ்டாலின் ஆட்சி பண்ணியிருக்கலாம், நாளைக்கு துணை முதல்வராக வந்து அடுத்த எலெக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் கூட முதல்வராகலாம். ஏடிஎம்கேலிருந்தும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாமே அண்ணாவினுடைய பாதையை ஃபாலோ பண்ணாங்க, அண்ணா வகுத்த கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க, அண்ணா வகுத்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணாங்க. அது அவங்க ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்க ஆட்சி பீடத்தில் அமர்ந்தாங்க. பெயர்கள் மாறலாம், அது கருணாநிதியாக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், ஆனால் அந்த அரியணையில் யார் உட்காந்துருந்தான்னா அந்த கொள்கையும் கோட்பாடும் அது அண்ணா வகுத்த கொள்கை. அப்போ அந்த அரியணையில் உட்காந்துருந்தது யார்? அண்ணாதான். இப்படி அண்ணா வகுத்து கொடுத்த பாடங்கள் தமிழ்நாட்டில், அந்த வாத்தியார் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் இன்னமும் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்விகளாக அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் புத்தகங்களாக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு புக் ஃபேரில் இருக்குது. உங்கள் வீடுகளில் அண்ணாவினுடைய புத்தகங்களை வாங்கி படிங்க. நீங்கள் சாலையோர தெருக்களில் போகும்போது ஒவ்வொரு ஏரியாலையுமே அண்ணாவினுடைய கைகள் நீட்டப்பட்டது மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை ஆதிக்க மனோபாவத்தில் இருக்கக்கூடியவங்களை நோக்கி கேள்வி கேட்குவதற்காக வைக்கப்பட்ட சிலைகள். அக்ரகாரத்துக்கும் ஆண்ட பரம்பரைக்கும் மட்டும்தான் இந்த தமிழ்நாடுன்னு இருந்த காலத்தை மாற்றி பாமரனுக்கும் படிக்காதவனுக்கும் ஏழைகளுக்கும் தீண்டத்தகாதவனுக்கும் ஒரு தலித்துக்கும் அங்கீகாரம் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனிதன் தான் அறிஞர் அண்ணா. அந்த பேரறிஞரை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயக்குனர் வெற்றிமாறன் வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்கார், அண்ணாவை போய் படிங்க அப்படின்னு. இன்னைக்கு திராவிட மொழி குடும்பம் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலில் சேர்க்கப்பட்டிருக்கு. கழகத்தினுடைய அந்த தலைவர், பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐ லியோனி இன்றைக்கி அந்த அறிவிப்பையும் கொடுத்துருக்கார். திராவிட மொழி குடும்பம்னு ஒரு பாடமே வரப்போகுது. 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அதை படிக்க போகிறாங்க. எதுக்காக? திராவிடம்னா என்ன? நம்முடைய நாட்டினுடைய வரலாறு என்ன? அந்த நாட்டினுடைய வரலாற்றில் அரசியல் பாதை என்ன? அந்த அரசியல் பாதையை வகுத்து கொடுத்த அண்ணாவினுடைய பங்கு என்ன? இது எல்லாமே இந்த பாடத்தில் இருக்க போகுது. இயக்குனர் வெற்றிமாறன் பதிந்த அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அந்த வரலாறை நம்ம தேடி போய் படிக்கணும் அப்படிங்கிறது தான். வரலாற்றினுடைய கதாநாயகன் அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணாவை நம்ம நித்தம் நித்தம் நினைத்து பார்த்து போற்ற வேண்டிய ஒரு மனிதர் தான் அறிஞர் அண்ணா. அவர் வகுத்து கொடுத்த பாதையில் தொடர்ந்து பயணிப்போம். இதில் மாற்றுக்கருத்து இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காகவும் தான் போராடி இருக்காருங்கிறத நீங்கள் என்னைக்கு உணர போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியோடு இதை நான் முடிக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.